அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவு வந்து மிஸ் பண்ணாதீங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம், இனிமேல் கட்ட போகிறவங்க, இது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பதிவு. என்னென்னா, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா கட்டிட முடிவு சான்று. இந்த கட்டிட முடிவு சான்று அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மின் இணைப்பு மற்றும் குடிநீர் வசதி, பாதாள சக்கடை, இதெல்லாம் வரணும்னா இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி இருக்கணும், நகராட்சிகளில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு இது வந்து கொடுக்கலாம். கட்டிட முடிவு சான்றின்றி இந்த இணைப்பு வந்து கொடுக்கலாம். ஏன்னா கால நேரம் வெறும் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு. அதனால் மின் இணைப்பும் குடிநீர் குழாய் இணைப்பும் வாங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டுக்கு போனதுனால இது வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி ஆளுன்றது கொடுங்க, உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து நகராட்சி நிர்வாக இயக்குனர் எடுத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்னா, கட்டிட முடிவு சான்று கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி, அபிவிருத்தி மற்றும் கட்டிட விதிகள் 2019 விதியின்படி விதிவிலக்கு அளிக்கப்பட்ட கட்டிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ என்னென்னா, எல்லா கட்டிடங்களுக்கும் வந்து கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 மீட்டர் உயரம் வரை உள்ள 3 குடியிருப்புகள் அல்லது 750 சதுர மீட்டர், அதாவது 8,070 சதுர அடி பரப்பிற்கு உட்பட்ட அனைத்து வீடுகள் மற்றும் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு வந்து இது பொருந்தும். இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இவங்க சொன்ன இந்த அளவுக்கு மேலே வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். இந்த அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த அளவுகளை பற்றியும் இதுவும் பற்றியும் தெளிவாக வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பட்டனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்கள் மற்றும் வந்து வீடுகளுக்கு வந்து இந்த 12 மீட்டர் உயரம் வரையும் 3 குடியிருப்புகள் அல்லது 750 சதுர மீட்டர் அல்லது 8,070 சதுர அடியில் வந்து இருக்கணும். அது அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் மின் இணைப்பு, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது முடிவு வந்து கட்டி முடிவு சான்றின்றி மின் இணைப்பு, குடிநீர் வசதி, குடிநீர் குழாய் வசதி மற்றும் பாதாள சாக்கடை வசதி முதலான இணைப்புகள் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து இனி வந்து நகராட்சி மாநகராட்சியில் இருக்கவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இது வந்து வழங்கலாம் அந்தந்த துறையை கேட்டு. பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நகராட்சியில் எனக்கு ஆர்டர் வரல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, அதனால் இதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க பாருங்க. அதாவது எனவே மேற்படி நகர்ப்புற ஊராட்சிகள் முடிவு பெற்ற கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வசதி வழங்க ஏதுவாக மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு நிர்வாக ஆணையர் அவர்கள் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்ற. அதனால் வந்து ஏற்கனவே ஒரு 2020 ஒரு ஆர்டர் போட்டாங்க, இருந்தாலும் தற்சமயம் வந்து மறுபடியும் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இது PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ரிண்ட் அவுட் வச்சுங்க. நீங்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இது பண்ணலாம். நகராட்சி மாநகராட்சிக்கு மட்டும் அவங்க சுற்றுக்கறிக்கு அனுப்பல, நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் அதுக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கும் வந்து அவங்க இந்த சர்க்குலர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன தேதியிலன்னா 10/1/2023 வந்து அனுப்பிச்சிருக்காங்க.
இந்த சர்க்குலர் வந்து மின்சார வாரியத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் வந்து சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் ஏற்படுத்துறதா தகவல் வந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி சுற்றடிக்க வந்து நம்ம தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அண்ணா சாலை சென்னை அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க மேலாண்மை இயக்குநருக்கு. அதனால் அந்த நீங்கள் தைரியமாக வந்து நீ நகராட்சியில் இருக்கவங்க எங்களுக்கு மின் இணைப்பு சர்வீஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவு நீங்கள் காமிக்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அனுப்பிச்ச அந்த சர்க்குலரின் படி நம்ம சீஃப் இன்ஜினியர் கமர்ஷியல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சீஃப் இன்ஜினியர் கமர்ஷியல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காரு 15/2/2023 சுற்றறிக்கை வந்து யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா ஆல் த சூப்ரண்டிங் இன்ஜினியர் இடிசி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இப்போ அனுப்பிச்சிருக்காரு. அதாவது எல்லா மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்துக்கும் வந்து இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்க, லெட்டர் ரிசீவ் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்னை ரிகார்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் டிலே இன் த ஃபைட்டிங் ஆஃப் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ரிகார்டிங். அதாவது இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்காத வாங்கினாதான் சர்வீஸ் கொடுக்கணுன்றதுனால சர்வீஸ் கொடுத்து டிலே ஆகிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல் த சூப்பரிண்டிங் இன்ஜினியர் இடிசி ஆர் ரெக்வஸ்டட் டு டேக் நெசசரி ஆக்ஷன் இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ்ன்ற சுற்றறிக்கையிலும்படி இப்போ வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அதாவது டேக் நெசசரி ஆக்ஷன்னா அது இது இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுத்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. யாருன்னா சீஃப் இன்ஜினியர் கமர்ஷியல் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து மின்சார வாரிய அலுவலகத்தில் இனி யாருனா வந்து எனக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும் அது இருந்தால் தான் நான் சர்வீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த நகராட்சி நிர்வாக இயக்குனர் அந்த கடிதத்தையும் வச்சுங்க. இந்த கடிதம் யார் கொடுத்துருக்காங்கன்னா சீஃப் இன்ஜினியர் கமர்ஷியல் அவர் தான் வந்து எல்லா சூப்பரண்டிங் இன்ஜினியருக்கும் வந்து அனுப்பியிருக்காரு. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் இருக்கவங்க இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.